வணக்கம். பொள்ளாச்சி சம்பவத்தை விட இன்னும் ஒரு கோரமான சம்பவம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு மட்டுமல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா இந்திய நாட்டு பெண்களுக்கும் நடந்திருக்கு. அது வந்து 2012 இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. அந்த அக்யூஸ்டர் பற்றின ஒரு 6 மாதத்துடைய இன்வெஸ்டிகேஷன் இன்றைக்கி வந்து டிசி ஆஃபீஸில் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அக்டோபர் 2 ஏடிஜிபி ஃபார் க்ரைம் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி அங்கேருந்து இங்கே ஃபார்வர்ட் ஆகி அக்யூஸ்டர் அரெஸ்ட் பண்ணிட்டதாக கேள்விப்பட்டோம். இப்போ என்னுடைய சாட்சியத்துக்காக இங்கே வந்திருக்கோம். இதில் அஃபெக்ட் ஆன பெண்ணையோ இல்லை இந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்களால் ரிவீல் பண்ண முடியல, மன்னிக்கவும். ஆனால் 1000 பெண்களுக்கு மேலே ஆசை வார்த்தைகள் பேசி யோகா சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி, யோகாவில் இல்லாத பார்ட்னர்ஷிப் யோகான்னு சொல்லி, பெண்களுடைய தேவையில்லாத பகுதிகள்லாம் கையை வச்சு பாலுணர்ச்சியை தூண்டி அவர்களை மயக்கி அவர்களோட உடலுறவு கொண்டு அவர்களை வீடியோ எடுத்து எல்லாரையுமே வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சைனாவில் ஹாங்காங்கில் அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு அங்கே மூலமாக வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான். ஒரு யோக ராஜ் அலையாஸ் பூவேந்திரன், அவனுடைய தகப்பன் பெயர் சிதம்பரம். ஆனால் ப்ராப்பராக இஸ் நாட் எ யோகா மாஸ்டர். ஆனால் பெரிய பெரிய நபர்களோட தொடர்பு வைத்து கொண்டு இந்த மாதிரி பெண்கள் எல்லாரையுமே சீரழித்து இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை 6 மாதமாக எடுத்துகிட்டு வந்தோம். அவன் மேலே ஹாங்காங்கில் ஒரு ரேப் கேஸ் இருக்குது, மும்பையில் ஒரு ரேப் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் 6 மாதம் ஜெயிலில் இருந்தான் 2020 ஜனவரி மாதத்தில். இப்போவும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பூர்லேயும் ஒரு பிரச்சனை, ஒரு குடும்பத்தையே ரெண்டாக பிரித்தான். அதே மாதிரி ஏகப்பட்ட பெண்கள், 1-2 இல்லைங்க, 2012 இப்போ வரைக்கும்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 100 பெண்களுடைய கற்பை சூறையாடும் ஒரு காமன், ஆக்சுவலாக ஒரு காம பிசாசுன்னு சொல்லலாம் அவனை. அந்த அளவுக்கு பெண்களை எவ்வளோ நாசம் பண்ணணுமோ அதை நாசம் பண்ணியிருக்கான். இந்த நேரத்தில் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவனால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அவங்கள நாங்கள் அப்ரோச் பண்ணி அவங்களுடைய கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவனுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் மும்பை போலீஸுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், என்னை இந்த கேஸ்லேருந்து அவங்க ரிலீவ் பண்ணுறேன்னு சொன்ன அவன் வாய்ஸ் ரெக்கார்டு வரைக்கும், பெண்களை மிரட்டின ரெக்கார்டு வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் ஹேக் பண்ணி எடுத்துட்டோம். அது எல்லாத்தையும் காவல்துறைக்கு நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணுறவனை கண்டிப்பாக அவனை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. லைஃப் டைம் அவன் உள்ளே இருந்தால் தான் நம்ம பெண்களுடைய கற்பு காப்பாற்றப்படும். எத்தனையோ பெண்கள், அதுவும் 16 வயசுக்கு 18 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களையும் யோகான்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி போலி யோகா மாஸ்டர், யோகா மாஸ்டர் இல்லை அவன், ஆக்சுவலாக அவன் வந்து யோக ராஜுன்னு சொல்லி சொல்லிக்கிறானே தவிர, ஆனால் இவ்வளோ பேருடைய கற்ப சூறையாடின ஒரு காம குரோதன், அவனை வந்து விடக்கூடாதுன்ற ஒரு ரீசன்னால தான் மொத்த எவிடன்ஸோடு சப்மிட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பத்திரிகையாளர் மத்தியிலையும் நான் மொத்த எவிடன்ஸையும் நான் கொடுக்குறேன். இதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்புகிறேன். காவல்துறை இதுவரைக்கும் எங்களுக்கு நல்ல கோஆப்ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு இப்போ வரைக்கும் விஷயம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. ஸோ இது உண்மை என நம்புகிறேன். இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரத்தில் வரும்ன்றதும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பத்திரிகை நண்பர்கள் இதற்காக குரல் எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறான். அவன் வந்து கோடம்பாக்கம்ல இருக்கிறான். அவன் சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. கோடம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறான், அது சொந்த வீடு. அதுக்கு பக்கத்து தெருவில் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் அவனுடைய 2 பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. அவனுடைய முதல் மனைவி சைனாவில், ஹாங்காங்கில் ஒரு சைனா பெண், அந்த பெண்ணையும் முதலிரவில் படம் எடுத்ததுனால அந்த பொண்ணு அவங்கிட்டருந்து பிரிஞ்சு போயிடுச்சு இவனுடைய டார்ச்சர் தாளாமல். அதுக்கப்புறம் ஜப்பானை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்துருக்கான். இப்போ சின்மையின்னு சொல்லி ஒரு சைனாக்காரியை 3வதா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் கேட்டால் ஹாங்காங்கில் அவருடைய யோகா ஆஃபீஸை அந்த அம்மா பார்ட்னர் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் சின்மயிக்கு இங்கேருந்து பணம் டிரான்சாக்ஷன் எல்லாத்துடைய ரெக்கார்ட்ஸும் எங்கிட்ட இருக்குது, அதையும் நான் சப்மிஷன் கொடுத்துட்டேன். அவன் வந்து அந்த சின்மையின்ற ஒரு பெண் மூலமாக தான் இந்த ஆபாச வீடியோக்களை வெளிநாட்டவருக்கு விற்று கொண்டிருக்கிறான்.
சார், இது 6 மந்த்ஸா இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாதிக்கப்பட்ட பல பெண்கள் எங்களுக்கு டைரக்டா புகார் கொடுத்திருக்காங்க. புகார்ன்றதை விட உதவி கேட்டிருக்காங்க. அந்த உதவியை அவங்களால வெளியே யார்கிட்டயும் கேட்க முடியாதனால நாங்க இந்த நேஷனல் ஆன்டி கிரைம் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மேனா இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்தோம். உண்மையாக தமிழ்நாட்டு பெண்களுக்கும் சரி, இந்திய பெண்களுக்கும் சரி, இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தால் அதுக்கு முன்னாடி முதல்ல கையில் எடுத்து போராடுறது நாங்களாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு விடிவை கொண்டு வரும் சார். அவனுடைய வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ், ஒரு 2-3 வீடியோஸ், அது இல்லாமல் அவன் மிரட்டல் விட்ட இமெயிலிருந்து, நேற்று நைட்டு கூட இமெயில் மிரட்டல் விட்டுருக்கான் பெண்ணுக்கு. அவன் கூட பழகினவங்களே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது இப்போதைக்கு வெளியே கொடுக்க முடியல. அது கோர்ட் மத்தியில் நாங்கள் சப்மிட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஏன்னா அவனுக்கு இதுதான் தொழில, என்னன்னா பெண்களோட ஆபாச படங்கள் எடுத்து அந்த படங்களை அவனோட வீட்டில் இருக்க டிவியில் போட்டு காட்டி வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ஜாய் பண்ணுறது. இட்ஸ் அ டைப் ஆஃப் வாட் டு சே, அந்த அடிக்ட் மாதிரி, அந்த ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவியர். சைக்கோன்னு சொல்ல முடியாது, பட் அவன் சேடிஸ்ட், செக்ஸ் சேடிஸ்ட் சார். இது வரைக்கும் 40 பேருக்கு மேலே நான் எடுத்திருக்கேன் சார், டீட்டெயில்ஸ் இருக்கு. அதில் மும்பை கேஸ், அதுக்கப்புறமா தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியமான நபர்கள், ஒரு காவல்துறை உதவி ஆணையாளருடைய குடும்பமும் இதில் அஃபெக்ட் ஆயிருக்கு சார். அது காவல்துறைன்னும் போது அதை ரிலீவ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களையும் பாதிக்கும், அந்த குடும்பத்தையும் பாதிக்கும். அதனால் நான் மற்ற எவிடன்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக கோர்ட்டில் சப்மிஷன் கொடுப்பேன். தேவையான எவிடன்ஸ் நான் மீடியாவுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் சார். வீடியோஸ் 2 இருக்குது சார், ஆனால் அதுலேயும் அந்த பெண்களோட வீடியோஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்னோடய நேம் டாக்டர் சாம் பிரவீன், Chairman for National Anti-Crime and Human Rights Council of India.